இப்போ நம்ம முழு கோழியை சுட்டு திங்க போகிறோம். வாங்க வாங்க, எப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். முழு வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா அலசிக்கோங்க, அப்போ தான் உள்ளே இருக்க வந்து அசடெல்லாம் க்ளீன் ஆகும். பாருங்கள், கோழியை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து கோழியை கீறிக்குவோம். பாருங்கள், நல்லா கீறியாச்சு. பாருங்கள் எப்படி கீறியாச்சுன்னு, நல்லா கீறியாச்சு. அப்போ தான் மசாலா நல்லா சாரும். இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்குவோம். அம்மியில் அரைச்ச மிளகாய் சாந்து. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கொஞ்சோண்டு நச்ச பூண்டு. இப்போ முட்டை சேர்த்துக்குவோம். ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி இது புழிஞ்சு வச்சுக்குவோம். கொஞ்சோண்டு மஞ்சள் மஞ்சள், கொஞ்சோண்டு மிளகா பொடி. கொஞ்சோண்டு நெய் சுப்பு. கொஞ்சோண்டு பிணைஞ்சுக்குவோம். நல்லா பிணைஞ்சுக்குவோம். மசாலா தடவியாச்சு, கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ஊறட்டும். என்ன பேந்து போச்சு. அதை நீ எடுத்து கையில கட்டுற.